பதவியை இப்போ இன்றைக்கு வடக்கு மாகாணத்தில் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு கடந்த காலத்திலே பல பணிகளை ஆற்றி வந்த வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் அனுசரணையோடு நடைபெற்று வந்ததில் மீனவர்களுடைய பிரச்சினையை பேசுபொருளாக்கி இந்த தீர்வு நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்றைய தினமும் கூட மன்னார் மாவட்டத்திலே வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் நடந்த பொதுக்கூட்டத்திலே எதிர்காலத்திலே வடக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எட்டுவதும் எங்களுடைய வடக்கு கடலிலே சட்டவிரோதமான செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன, அதனை கட்டுப்படுத்தி எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றி மீனவர்களை கரையோரத்திலே வாழ வைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை வடக்கு இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் தொடர்ந்து முன்னெடுத்து வந்தது. அதனை எதிர்காலத்திலும் வீரியமாக முன்னெடுத்து எங்களுடைய வடக்கு மக்களுடைய பிரச்சினைக்கு எங்களுடைய இறைமையான கடலை காப்பாற்றுவது நடவடிக்கை எடுப்பதோடு இன்று மாறி வருகின்ற காலநிலையோடு காலநிலை மாற்றத்தினாலும் எதிர்காலத்தில் வடக்கு கடற்றொழில் சமூகம் எவ்வகையான பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் மீனவ மக்களுக்கு வடக்கு கடற்றொழில் இணையம் அந்த காலநிலை மாற்றத்தை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வையும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டோடு வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் வடக்கிலே இருக்கின்ற கரையோர மக்களுக்கு கொண்டு சென்று எங்களுடைய கடற்றொழிலாளர்களை விழிப்புள்ள சமூகமாகவும் எங்களுடைய பிரச்சினையை வெளிக்கொண்டு வருவதற்குரிய வழிவகையையும் இன்றைய கூட்டத்திலே எட்டப்பட்டிருக்கின்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தும் என்றும் எங்களுடைய பிரச்சினையை எங்களுடைய நாட்டுக்குள்ளே பேசிக்கொண்டிருந்த காலம் போய் இன்று அந்த இணையமும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் சர்வதேச ரீதியிலே எங்களுடைய சிறு மீனவர் அல்லது பாரம்பரிய மீனவருடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வரும் முயற்சியை எடுத்திருக்கின்றது. அதற்கு வடக்கு கடற்றொழில் சமூகம் அனைத்து கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் சமாசங்களை உள்ளீர்த்து எதிர்காலத்திலே இதை முன்கொண்டு செல்வோம் என்றும் அதே போன்றுதான் இலங்கையிலே அல்லது வடக்கு மாகாணத்திலே கடலிலே மிகவும் வளம் மிக்க பிரதேசமாக பார்க்கப்படுகின்ற பாக்கிநீரிணை கடல் பகுதி மன்னார் மாவட்டத்திலே இருக்கின்றது. இந்த மன்னார் மாவட்டம் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல் தேசிய கம்பெனிகளுக்கும் அபிவிருத்தி என்ற பேர்வையிலே மன்னார் தீவை விட்டு மக்களை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை மறைமுகமாக அரசாங்கம் எடுத்து வந்தாலும் கூட தொடர்ந்தும் அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் எந்த அமைப்பு வருகிறது எந்த ஆய்வை செய்யுது எதுக்கு வருகிறது என்று தெரியாமல் மக்கள் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு எதிர்காலத்தில் இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கமும் வடக்கு கடற்றொழிலாளர் சமாசமும் இணையமும் இணைந்து இந்த எதிர்வரும் 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 மன்னார் மக்களுடைய இறைமையையும் உரிமையையும் பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அந்த போராட்டத்திற்கு ஏனைய மாவட்டங்களிலும் இருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏனைய பகுதிகளிலும் இருந்தும் இந்த மீனவ மக்கள் என்று வாராது ஏனைய மக்களும் புத்திஜீவிகளும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தோடு இணைஞ்சு இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மீனவர்களையும் ஒன்றிணைத்து மத இன வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் கடலவர் என்ற ரீதியிலே ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அதற்கு இந்த தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஊடாக அந்த பணியும் எதிர்காலத்தில் முன்னெடுத்து செயல்பட வேண்டும் என்ற விருப்பமும் இன்றைய கூட்டத்திலே எட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தென்னிலங்கையைச் சேர்ந்த மீனவ அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகளை மன்னார் மாவட்டத்தின் மக்களுடைய இறைமையையும் இருப்பையும் பாதுகாக்க எதிர்வருகின்ற 10ஆம் தேதி 9ஆம் மாதம் நடைபெற இருக்கிற போராட்டத்திற்கு தென்னிலங்கை சகோதர மக்களையும் புத்திஜீவிகளையும் நலன்பிரும்பிகளையும் அழைப்பதோடு வடக்கு கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஆர்வமுள்ள புத்திஜீவி கடற்றொழிலாளர்களையும் இந்த மன்னார் மீட்பு போராட்டத்துக்கு கலந்து கொள்ளுமாறு நாங்கள் வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் சார்பாகவும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் சார்பாகவும் இந்த அறைவுகோலை விடுகின்றோம். எனவே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் உங்களுடைய அரசியலுக்கு அப்பால் எங்களுடைய மக்களின் திறமைக்கான போராட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைக்கு வடமாகாண கடற்றொழில் இணையத்தின் பொதுச்சபை கூட்டமும் நிர்வாக தெரிவும் நடைபெற்றது. அந்த தெரிவிலே நிர்வாக மாற்றம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பல விடயங்கள் அங்கு பேசப்பட்டிருந்தாலும் மன்னாரில் நடைபெறுகின்ற மணல் அகழ்வு அதேபோன்று காற்றலை மின் கூர்மம் அமைத்தல் சட்டவிரோத மீன்பிடி முறைகள் இந்திய இழுவப்படையின் வருகை போன்ற விடயங்கள் பேசப்பட்டு பல தீர்மானங்களும் எட்டப்பட்டன. அந்த அடிப்படையிலே எதிர்வரும் 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 10ஆம் தேதி
அதற்கான ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு ஏகமனதாக பொதுச்சபை தீர்மானம் வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே மன்னார் மாவட்டம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களிலிருந்து கிட்டத்தட்ட 1000 பேர் கொண்ட பொதுச்சபை உறுப்பினர்கள், மீனவர்கள், மீனவ சங்கங்களின் தலைமைத்துவங்கள் என பலரை ஒன்றிணைத்ததாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் என்றிருக்கின்றோம். எனவே எதிர்காலத்தில் இது தொடர்பாக ஒரு செயற்குழு கூட்டத்தை தீர்மானித்த செயற்குழு கூட்டத்தின் ஊடாக தீர்மானம் ஒன்றை எடுத்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் செயற்படுவது என்றும் இன்று தீர்மானித்திருக்கின்றோம். இது எவ்வாறாயினும் குறிப்பிட்ட திகதியில், குறிப்பிட்ட தினத்தில், குறிப்பிட்ட நேரத்தில் இந்த போராட்டத்தை நடத்துவது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். காலநிலையும் அரசியல் சூழ்நிலையும் நடைபெறுகின்ற இந்த காலத்தில் சாத்தியமான விதத்தில் நாங்கள் இதை சாத்தியப்படுத்துவோம் என்று இந்த வழி தெரிவித்துக் கொள்கின்றோம்.